டெலிஷியஸ் டிலைட் சேனல் வியூவர் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறுதானிய வகையில் திணை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த திணையில் வந்து ஒரு பேடா பார்க்கலாங்க. ஸோ பாலில் பசும்பாலில் தான் நம்ம இது வரைக்கும் பேடா பண்ணியிருப்போம். இப்போ திணையில் பேடா பார்க்கலாம். இதுக்கும் கொஞ்சம் பால் தேவை. ஸோ இதில் வந்து திணை ஒரு டம்ளர், தேங்காய் துருவல் ஒரு டம்ளர், நாட்டு சர்க்கரை ஒரு டம்ளர், வெண்ணெய் வந்து கால் டம்ளர், பால் இருக்கு இல்லைங்களா அது வந்து 4 டம்ளர் பசும்பால், 1 டம்ளர் இல்லை 1.5 அளவுக்கு காய்ச்சி திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பால், ஏலக்காய் கொஞ்சோண்டு கலருக்காக மஞ்சள் தூள், இவ்வளோதான் இதுக்கு. ஸோ வானொலி சூட பண்ணிவிட்டு அதில் தேங்காய் துருவல், திணை மாவு, அந்த கால் கப்பு எடுத்துட்டுருக்கிற வெண்ணெய், அதாவது 1 கப்பு திணை மாவு, 1 கப் தேங்காய் துருவல், கால் கப்பு வெண்ணெய், இது போட்டு அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லிம்மில் இருக்கணுங்க. ஸ்லிம்மில் வச்சு ரொம்ப சிம்மாக இருக்கணும். அது மிதமான தீயில் இதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த திணையோட பச்சை வாசனை வந்து போயிடும். ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த திணையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு அயன் கண்டென்ட்டு, சுண்ணாம்பு சத்து, கால்சியம் கண்டென்ட்டு ரெண்டுமே வந்து நிறையவே இருக்குது இதில். ஸோ கோதுமைக்கு ஈக்குவலாக திணை வந்து நமக்கு எல்லா பலனையும் நமக்கு வந்து கொடுக்கும். அதில் அந்த நார் சத்து, அந்த கலோரி எல்லாமே கோதுமைக்கு ஈக்குவலாக வந்து இந்த திணையில் வந்து இருக்குது. இந்த திணையை நம்ம எடுத்துக்கிறதுனால ஸ்கின்னு கூட ரொம்ப நல்ல ஒரு க்ளோவிங்கும், ஸ்கின்னோட ட்ரைனஸ் வந்து போக ஆரம்பிக்கும். இப்போ ஃபீவர், சளி அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னால் திணையை வந்து ஏதாவது ஒரு உருவத்தில், அதாவது கஞ்சியாவோ சாதமாகவோ இல்லை ஸ்வீட்டாவோ அந்த மாதிரிலாம் நம்ம திணையை எடுத்துக்கும் போது அது அந்த ஜுரத்தையும் வந்து போக்கும், கபத்தன்மை சளியையும் வந்து அது வெளியேற்றும். அந்த பவர் வந்து இந்த திணைக்கு வந்து உண்டு. உடலுக்கும் வந்து நல்ல வலுவூட்டக்கூடியது வந்து இந்த திணை. ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா மிதமாக ரோஸ்ட் ஆனவுடனே இதில் வந்து நம்ம வந்து பால், அந்த திக்காக வச்சுருக்கிற பால், 4 டம்ளர் 1 டம்ளர் ஆக்கினா அந்த பாலை வந்து சேர்த்துக்க போகிறோம். அதை சேர்த்து கட்டி இல்லாமல் அது நல்லா கலந்துட்டு, இந்த பாலை சேர்த்துனதுக்கப்புறம் கட்டி இருக்கக்கூடாது, 1-2 கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நாட்டு சர்க்கரை. இந்த நாட்டு சர்க்கரையை வந்து மண்ணெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல, குப்பை மண்ணெல்லாம் இல்லைன்னு உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சால் அப்படியே போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா 1/4 டம்ளர் தண்ணியில் அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அடுப்பில் வச்சு கரைக்கணும். அப்போ தான் தண்ணியில் கரைச்சிங்கன்னா அது நல்லாயிருக்காது. அடுப்பில் வச்சு கரைச்சி அதை வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து நல்ல சுருளை வந்து நம்ம கலரணும். சுருளை கலரிட்டு கடைசியாக வந்து இதில் ஏலக்காய் தூளும் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கலருக்காக மஞ்சள் தூள், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், வேண்டாதவங்க வெறும் ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்தாலே வந்து போதுமானது. ஸோ அது மாதிரி சேர்த்து நல்லா கலரி நம்ம நெய் தடவுன தட்டில் பரப்பிட்டு மேலே டெக்கரேஷன்ஸ்க்கு நமக்கு பிடிச்ச முந்திரி, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச இதில் பீஸ் போட்டு எடுத்து, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நீங்கள் கண்டிப்பாக கடையிலேருந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்தீங்கன்னு தான் அவங்க நினைப்பாங்க. பால் பேடா எப்படி இருந்ததோ அதே எஃபெக்டில் தான் இது வந்து இருக்கும், இந்த திணை பேடா. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். இதில் வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மி தான், அளவாக தான் இருக்கும் அவங்களுக்கு, அந்தளவுக்கு ரொம்ப திதிச்செல்லாம் வழியாது. ஸோ அதனால் எல்லோரும் தாராளமாக இது வந்து சாப்பிடலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை வந்து செஞ்சு பார்க்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சுட்டே நம்மளால் ஒரு ஸ்வீட் ஸ்டாலுக்கு ஈக்குவலாக விதவிதமான ஸ்வீட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியுங்க. அதனால் ஒரு கிட்டத்தட்ட கிலோ வந்து 300-400 ரூபான்னு விற்கிற ஸ்வீட்ஸை வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்தலாம் நம்ம குழந்தைங்களை. செய்கிறதுக்கு வந்து ஒரு 20-25 நிமிஷம் போதுமானது இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. எப்படி பார்த்தீங்கனாலும் 1/2 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். பால் மட்டும்தான், அது நீங்கள் வேலை செய்யும் போது பாலை 100 அடுப்பில் ஸ்லோவாக வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அப்பப்போ இடையில கலரி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நல்லா திக்காயிக்கும். ஸோ அது ஒன்றுக்கு தான் உங்களுக்கு டைம் ஆகும். கண்டன்ஸ் மில்க் வேண்டாம் கடையில், அதில் வந்து ஆல்ரெடி சுகர், ஒயிட் சுகர் தான் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ 1/3 சுகர் இருக்கும் அதில். 1 டம்ளர் பாலுன்னா அதில் 3 பங்கான சுகர் வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்மளை வீட்லேயே இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு சூப்பரான கண்டன்ஸ் மில்க் வந்து கிடைக்கும். அதை வச்சுட்டு ஈஸியாக இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம பண்ணலாம். நன்றி.